வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா தயிர் சாதம், சப்பாத்தி. சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து சொரக்காய் கிரேவி. நான்வெஜ் ஸ்டைலில் இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி, அதையும் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதையும் எண்ணெயிலேயே வதக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசால், சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எல்லாம் கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், கொத்தமல்லி தூவி கறி மசால் சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.